வணக்கம், நான் டிடிஹெச்பி அமோ. கிச்சனிலிருந்து அமோ. இன்றைக்கு பாகற்காய் வதக்கல் தான் பண்ண போகிறோம். வாங்க, அதுக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்றதையும் அதை எப்படி செய்யலாம் அப்படின்றதையும் பார்த்துடலாமா? தேவையான பொருட்கள் வந்து பாகற்காய் 400 கிராம், சின்ன வெங்காயம் 100 கிராம், உப்பு தேவையான அளவு, பூண்டுப்பல் 5, கறிவேப்பிலை இலை, மிளகாய்த்தூள் காரத்துக்கு தகுந்த மாதிரி, மஞ்சள் தூள், பெருங்காய்த்தூள், நல்லெண்ணெய், ஒரு தக்காளி பழம், தாளிக்கிறதுக்கு கடுகு 1/2 டீஸ்பூன். அடுத்தது ஒரு கடாயை சூடு பண்ணிவிட்டு அதில் 50 ml நல்லெண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடாகிட்டு கடுகையும் சேர்த்தாச்சு. கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம், வெள்ளைப்பூண்டு, கறிவேப்பிலை அதையும் சேர்த்துடலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறமா பாகற்காய் சேர்க்க போகிறோம். இந்த பாகற்காய் வதக்கல் வந்து எண்ணெயிலே தான் வதங்கணும். கொஞ்சம் தாராளமாகவே எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க, தண்ணி சேர்க்க வேண்டாம். மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள் அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது சின்னதாக கட் பண்ணின பாகற்காய் ஆட் பண்ணிக்கலாம். பாகற்காயில் இருக்கிற விதை வந்து முத்தலாக இருக்கிற பட்சத்தில் நீங்கள் நீக்கிடுங்க. பிஞ்சு விதையாக இருந்துச்சுன்னா அதோடய நீங்கள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துடலாம். இந்த அளவுக்கு பாகற்காய் வந்து நல்லா சுருளில் வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா பெருங்காயத்தூள் ஆட் பண்ண போகிறோம். சின்னதாக கட் பண்ண ஒரு தக்காளி அதையும் சேர்த்துடலாம். தக்காளி வந்து நல்லா வதங்கணும். வதங்கி பாகற்காயோடு மிக்ஸ் ஆகணும். அந்த அளவுக்கு வதக்கிக்கோங்க. பாகற்காய் நல்லா வெந்துடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கடைசியாக கொஞ்சம் மல்லி இலைகளையும் மேலே தூவி விட்டுக்கலாம். உங்களுக்கு புளிப்பு சுவையோடு இருக்கணும்னு ஆசைப்பட்டீங்களான்னா ஃபியூ ட்ராப்ஸ் லெமன் ஜூஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். அல்லது கொஞ்சமாக புளிக்கரைசல் கூட லாஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கலாம். அதுவும் கசப்பை வந்து கம்மி பண்ணும். ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.